வெல்கம் பேக் டு சினிமாஸ் இன்னைக்கு அதாவது ஜூலை பதினாறாம் தேதி த ராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுஷோட அம்பாவது படம் இந்த படத்தோட ட்ரெயிலர் கட்டுங்கிறது நீங்க ரிலீஸ் பண்ணிக்காங்க நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த ட்ரெயிலர் கட்ட வச்சு வர ரீகோடிங்கோ கிடையாது ஒரு வியூரா இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரி ட்ரைலராக வந்திருக்கு அந்த ட்ரெயிலர் பார்த்து முடிச்சபுறம் எனக்கு விஷயத்தை விஷயத்தான் இந்த வீடியோல பேச போறேன் இந்த ராயன் படத்துக்கு சென்சார் பரிசைலேருந்து ஏன் ஏ சர்டிஃபிகிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது இந்த ட்ரைலரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது எக்கச்சக்கமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள ஒரு படம் தான் இந்த படம் ஸோ ஓவ் வைலண்டிக்கான ஒரு படமாவும் இந்த படம் இருக்கு ஸோ இந்த ட்ரைலரோட ஸ்டார்டிங்கில் நம்ம சில்வராகவன் ஒரு டயலாக் வந்து சொல்லுவாரு ஸோ அது என்ன டயலாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டில் ரொம்ப ஆபத்தான விலங்கு எது அப்படிங்கிற கேட்பாரு அதுக்கு எதுக்கு எதிர்க்கிற பையன் சிங்கம் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் செல்வராகவன் சிங்கம் புலியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மிருகம் தான் ஆனால் காட்லேயே ரொம்ப ஆபத்தான விலங்கு தான் அது தான் அப்படிங்கிறத அவர் சொல்லிருக்காரு ஸோ அதுக்கான காரணமும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கத்துக்கும் ஓனாய்க்கும் ஒற்றைக்கு ஒத்தா சண்டை வந்துச்சுன்னா ஜெயிக்கிறது சிங்கமாக தான் இருக்கும் ஆனால் ஓனாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப தந்திரவாதி சிங்கத்தையே சுத்து போட்டு ஸ்கெட்ச்சு போட்டு சிங்கத்தையே அடிச்சிரும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு ஸோ இந்த சிங்கம் ஓனாய் இதெல்லாம் யாரை மீன் பண்ணி சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம ஹிடன் டீட்டெயில்ஸ் டெடிக்கேட்டடா பார்க்கலாம் எஸ் ஜே சூர்யா அவர்கள் இந்த படத்தில் மெயின் ரோல் பிளே பண்ணிருக்காரு சில்வராபன் சொல்ற மாதிரி சிங்கம் ஓனாய் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல எஸ் ஜே சூரியாவோட கேரக்டர் சிங்கமா இல்லை ஓனாயா அப்படிங்கிற உங்களோட ஒப்பினியெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுங்க இப்போ ஒரு நிமிஷம் ஐம்பது செகண்ட் இருக்க இந்த ஒரு ட்ரெயிலர் கட் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பீடாக போகுது அப்படிங்கிற உண்மை ஸோ எந்த விதத்துலையுமே தேவையில்லாத கட்ஸோ தேவையில்லாத சீன்ஸோ இல்லை ரொம்பவே கிறிஸ்பாகவும் அதே சேம் டைம் நம்ம எந்த விதத்துலையுமே போர் அடிக்கிற விதமாகவும் இந்த ட்ரைலர் கட் அப்படிங்கிறது அமையல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெயிலர் கட்டா இந்த ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இதே மாதிரி என்டையர் மூவி இருந்தால் வேற லெவல்ல லெவலில் இருக்கும் இந்த படம் ஸோ இந்த ட்ரெயிலர் கட்டை பார்க்கும்போது இந்த படங்கிறது கன்ஃபார்ம் ஒரு ரிவர்ன்ஸ் ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அடிச்சுட்டு சொல்லலாம் ஆனால் அது எந்த விதத்தில் கொடுக்க போகிறாங்க அந்த கதை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இந்த ட்ரெயிலர் கட்டில் காட்டல ஆனால் டீ பண்ண பண்ணால் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரலாம் இந்த ஒரு ட்ரெயிலர் கட்டில் என்ன ஆக்ஷன் பாக்ஸாக அழிய கொடுத்துருந்தாலும் அந்த கடைசியில் அந்த வர்றது ரெண்டு லைன் ஸோ அது கேட்ட உடனே ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் லாயா அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தோணியிருக்கும் ஸோ அந்த ஒரு ரெண்டு லைன் அந்த ட்ரெயிலர் கட்டோட கடைசியில் வச்சதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் என்னதான் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தாலும் இதில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள இருக்க ஒரு படமாக தான் இந்த படங்கிறது அமைஞ்சிருக்கு இதை தான் இந்த படம் ஆரம்பிச்சிருந்து நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி அந்த இந்த கட்டும் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த ராயன் படத்தையும் நாளாக எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த ட்ரெய்லர் கட்ட பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயிலர் கட்டி எப்படி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள் இது மாதிரி சினிமா ஏகப்பட்ட வீடியோஸாக நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு அந்த விட செக் பண்ணி பாருங்க பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு உங்களுக்கு உடனே போடன அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் டா பாய்